வணக்கம் நேர்களே. இந்த வாரம் நெசமா தான் சொல்றீங்களா நிகழ்ச்சியில கலந்துக்க வந்துக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான குரு யோக குரு விண்டோ வில்லங்கானந்தா. வணக்கம் சாமி. சாமி ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் சாமி. என்ன தம்பி சுத்தி ஒரே லைட்டா போட்டிருக்கீங்க, வெளிச்சங்கிறது வெளியே அது உள்ள இருக்கும். உள் ரூம்ல தானே, அங்கேயும் லைட் போட்டிருக்கோமே சாமி. சொல்லலப்பா, உள்ளன்னு நான் சொன்னது ஆத்மா. ஆத்மா வெளிச்சமா இருக்கும். ஆமா, இது என்ன ப்ரோக்ராம்? இந்த அமுக்கணாங்கிரியில அடதோசை சுடுவாங்களே, அது மாதிரி ப்ரோக்ராம்லாம் இல்லை சாமி. ஆளும் பேச்சு அதே நினப்பாவே இருக்கிறது. அதாவது இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறவங்க உண்மையிலே உண்மைதான் சொல்றாங்களா இல்ல ப்ரூடா விடுறாங்களான்னு பரிசோதிக்கின்ற ஒரு ப்ரோக்ராம். சோதிக்கிறது அவனோட வேலை. எவனோட வேலை? கடவுளோட. சோதிக்கிறது கடவுளோட வேலை. அடியன் இங்க எதுக்கு? நீங்க ஒரு உண்மையான மகான்னு உலகக்கு உணர்த்துறதுக்கு தான். நீங்க ஏதாவது பொய்யா ஐயா பேசுனீங்கன்னா இங்க உள்ள மிஷின் பீப் சவுண்ட் எழுப்பும். பீப்பா? அது ஆபாசமாச்சு. நான் உங்க சீடில நிறைய பாத்திருக்கேன் சாமி. என்னடா சொல்ற? அதான் சாமி, வாழ்க்கையின் தத்துவங்கள், எப்படி சொர்க்கத்துக்கு போவது, யோகா வழிமுறைகள், அப்படி இப்படின்னு உங்க உள்ளு விடாம எல்லா சீடியும் பாத்திருக்கேனே சாமி. ஓ, அத சொன்னியா? எதை சொன்னாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. 100 பீப் சொல்லி கேட்கறேன் சாமி. கேள்விக்கு போலாங்களா? ஆசீர்வாதங்கள். போலாம் போலாம். விண்டோவதோட வெளிச்சம் மட்டும்லாம் தத்துவம் சொல்லிடுறீங்க, அது உண்மையில நீங்க தான் சொன்னதா? இல்ல, நிச்சயமா இல்ல. பாத்தீங்களா, பீப் சொல்லியதும் கேட்கல, நான் உண்மையதான சொன்னேன். சொல்லுங்கள் சாமி சொல்லுங்கள். ஒரு நாள் இமயமலை சாரலி நான் உடாவிட்டு வந்த போ, குளிர் காற்று பின்னாடி என்னை யாரோ தொட்டாங்க. திரும்பி அவர் தான் இதை சொன்னார். வாழ்க்கைங்கிறது இரைச்சல், ஞானம்ங்கிறது மௌனராகம். மௌனராகம? மௌனம் மௌனம் மகனே. அப்புறம் சாமி, நீங்க துறவி ஆகணும்ன்ற முடிவை எப்ப எடுத்தீங்க? நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். ஒரு நாள் நான் வயல்ல வேலை பார்த்துருந்தப்போ கடவுள் என் முன்னாடி தோன்றி, நீ விவசாயம் பண்ண வேண்டிய வேலடா, வெளியில் அறுவடை பண்ண வேண்டிய நிறைய இருக்குன்னு சொன்னாரா? மக்கள் மத்தியில் ஞான விதைகளை விதைக்க வேண்டியது உன் கடமைன்னு சொன்னார். இதுக்கு ஏதாவது சமாளிப்பீங்க. ஆமா சாமி, உங்க சுவாகா யோகா மையம் பற்றி புகார்கள்லாம் நிறைய வருதாமே. அதெல்லாம் அபாண்டம். ஒரு வீடியோ பாப்பமா. என் பேரு வெங்கடேஷ்ங்க. நானும் அந்த வில்லங்க அந்த சாமியால பாதிக்கப்பட்டிருக்கேன். மொட்டையடிச்சா ஞானம் வரும்னு தூங்கிட்டு இருக்கும்போது மொட்டையடிச்சிட்டாங்க. இப்போதான் கொஞ்சமா வளர்ந்துருக்கு, இன்னும் வளருமான்னு தெரியல. அந்த வில்லங்கானந்த சாமிக்கும் அந்த விக்கு கம்பெனிக்கும் சத்தியமா ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்க, இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். என்ன சாமி, உங்களுக்கு விக் கம்பெனியோட ஒப்பந்தம் இருக்குதாமே? பந்தத்தை அறுத்தால் தானே மோட்சத்தை அடைய முடியும். நான் கேட்டது பந்தம் பற்றி அல்ல, ஒப்பந்தம். ஒப்பந்தம் பற்றி. வாழ்க்கைங்கிறது கடவுளுக்கும் நமக்குமான ஒப்பந்தம் தான் தம்பி. கனெக்ஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை சாமி, விண்டோவை திறங்கள், வெளிச்சம் வரட்டும், கிளம்புங்க, காத்து வரட்டும். ஆமா தம்பி, ரொம்ப நேரமா ஒரு மிஷின் கத்திக்கிட்டே இருந்துச்சு, அது என்னாச்சு? கொஞ்சம் நஞ்சம் புழுகனா உறக்க கத்தும், முழுக்கதுமே புழுகனா மிஷின் பரலவும் போய் பல மணி நேரம் ஆச்சு. நீ வருந்தாதே மகனே, மன அமைதிக்கு ஆசிரமத்துக்கு வா, 2 லட்ச ரூபா தான் கட்டணும், நிறைய கத்துக்கலாம். எதை கத்துக்கிறனோ இல்லையா, உன்னை மட்டும் நல்லா கத்துக்கிட்டேன், போய் சொன்னா அதை கரெக்டா எப்படி மேட்ச் பண்ணிடலாம்னு. இப்போட அந்த ப்ரோக்ராம முடிச்சுக்குவோம்யா. தம்பி, அந்த மிஷின் மறுபடியும் வேலை செய்யுது. யோ, அது மிஷின் இல்லையா, என் வாய் உன்னை திட்டிட்டு இருக்கேன், ஓடி போயிரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிக்காட்டினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோ, 1/2 கிலோ பச காலியா இருக்கு, பிடிக்காதுன்னு சொல்ற? கண்டிப்பா வீடியோ பிடிக்காது.